வெல்கம் டு பியர் தமிழ் கேமிங் சேனல். நான் வந்து இடையில இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பூயா பாஸ் ஒன்னில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து கிரியேட்டர் இருக்கும். ஸோ நம்ம எலைட் பாஸ்லேயே மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு சில பண்டல் அண்ட் லெஜெண்ட்ரியான கன் ஸ்கின் அண்ட் நெக்ஸ்ட் பேக் பேக். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. ஸோ அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் அதை தாண்டி ஸோ அந்த பண்டலை வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்கிரேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு டோக்கன் இருக்குது. ஸோ அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த கிரியேட்டரில் தான் இருக்குது. ஸோ என்கிட்ட வந்து இந்த 20 பண்ணுற சாரி பாக்ஸ் சிஸ்டம் இருக்குது, அதை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். எத்தனை லெஜெண்ட்ரியான ஐட்டம் வில போகுது அப்படிங்கிறத பற்றி. ஸோ ஃபஸ்ட்டு பண்டில் இதில் வந்து அப்கிரேட் பண்ணும் அப்படின்னா 60 டோக்கன் தேவைப்படுது. நம்மக்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா 39 இருக்குது. ஸோ இன்னும் பார்த்திங்க அப்படின்னா 17 பாக்ஸஸ் ஆட்டம் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 30 டோக்கன் ஆட்டம் பார்த்திங்க அப்படின்னா வந்து 20 டோக்கன் தேவைப்படுது. ஸோ 20+ டோக்கன் தேவைப்படுது நமக்கு. ஸோ விழுமா அப்படின்னு. பட் இதே நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷாப்பில் வாங்கணும் அப்படின்னா ஒரு கிரியேட்டருக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து 40 டைமண்ட் கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து அதிகபட்சமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 5-6 டோக்கன் ப்ளஸ் வந்து ஸோ ஒரு சில பண்டல் வந்து இதுலேயே இருக்கிற கலரே கொடுத்துருக்காங்க. பட் விழுமானா கண்டிப்பாக விழுது. அண்ட் இதை தாண்டி ஸோ அந்த பாக்ஸில் எத்தனை இருக்குது அப்படின்னா மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதில் லெஜெண்ட்ரியான சாரி எலைட் பாஸ் பண்டல் 2 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மேல் பண்டல், அடுத்தது ஃபீமேல் பண்டல். ஸோ இது எப்போ எத்தனாவது எலைட் பாஸ் அப்படின்னு தெரில, பட் நான் அதை விளையாடவும்ல. பட் இந்த எலைட் பாஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ரீசெண்டாக இப்போ வந்ததுதான். ஸோ இந்த 1 இயர்க்குள்ளே வந்த எலைட் பாஸோட மேல் பண்டல். அண்ட் நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட ஃபீமேல் பண்டல் பார்த்திங்க அப்படின்னா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இருக்கிறதுலேயே ஓரளவுக்கு ஒர்த்தன் லெஜெண்ட்ரியான ரிவார்டு அப்படின்னா ஸோ பைக் ஸ்கின் எப்படி ஃப்ளேமிங் இருந்துச்சு, அதே மாதிரி ஸ்கைவிங் பார்த்திங்க அப்படின்னா இந்த பூயா பஸ்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது ஒரு நல்ல லெஜெண்ட்ரியான வந்து ஸ்கைவிங் தான். ஸோ இது விழுந்துச்சா அப்படின்னு விழுந்தால் நல்லா தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் அண்ட் எமோட். ஸோ அண்ட் நெக்ஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா டோக்கன் தான் இருக்குது. அண்ட் அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ அது இந்த டிஷர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கிரியேட்டரில் வர டிஷர்ட் தான். ஸோ பூயா பஸ்ஸில் வர ஃப்ரீ டிஷர்ட் இதுவும். ஸோ அடுத்தது நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து பேக் பேக் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒர்த்தே இல்லாத ரிவார்டு தான் சொல்லுட் பாக்ஸ். அண்ட் ஸோ அந்த பைக் ஸ்கின்னே பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்தளவுக்கு இல்லை. அடுத்தது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸ்கேட் போர்டு அண்ட் பேனர் கொடுத்துருக்காங்க. பேனர் அண்ட் அவதார் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அடுத்தது எல்லாமே. ஸோ ஒர்த்தான ரிவார்டு அப்படிங்கிறது இதுக்கு கீழே எதுவுமே பார்த்திங்க அப்படின்னா கிடையாது. ஸோ அந்த கன் ஸ்கின்னும் பார்த்திங்கன்னா வந்து அந்தளவுக்கு ஒர்த்து இல்லை அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் ஸ்கின் கொடுத்துருக்காங்க. அடுத்து பராங்கட்டுக்குண்டான ஸ்கின், அடுத்தது பேனுக்குண்டான ஸ்கின் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேன் ஸ்கின்னும் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு ஒர்த்தாக தான் இருக்குது. எலைட் பாஸ் பேன் தான் பார்த்திங்கன்னா வந்து இது. அடுத்தது அந்த பேக் பேக் இருக்குது. ஸோ அந்த பேக் பேக்கு ஓரளவுக்கு ஒர்த்து அப்படின்னு சொல்லலாம். ஸ்கைவிங்க்கு அடுத்ததுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த பேனு அண்ட் பேக் பேக்கு. ஸோ இந்த லூட் பாக்ஸும் ஸோ ஓகே. அடுத்தது ஸ்கேட் போர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஸ்கேட் போர்டும் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஜீப்புக்குண்டான ஸ்கின்னு, இது லெஜெண்ட்ரி கிடையாது. ஸோ நார்மல் தான். அடுத்தது எல்லாமே பேனர் தான். ஸோ இருக்கிறதுலையே பார்த்திங்க அப்படின்னா வந்து இவ்வளோ தான் ரிவார்ட்ஸு. இந்த கிரியேட்டில் நிறையா ரிவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ 15 பாக்ஸஸ் இருக்குது. ஸோ ஆல்ரெடி ஒரு 5 பாக்ஸஸும் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸ்லேயே பார்த்திங்க அப்படின்னா 2 டோக்கன் விழுந்திருக்கு. ஏதாவது ஒரு பண்டல் விழுந்துச்சு அப்படின்னா பரவாயில்லாம், இல்லை அப்படின்னா அந்த ஸ்கைவிங் விழுந்தால் பரவாயில்லாம். ஸோ அடுத்த இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு டோக்கன் கொடுத்துருக்காங்க. இந்த பண்டல் பார்த்திங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் ஏதாவது ஒரு பண்டல் ஃபீமேல் பண்டல் கூட கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ ரிவார்டு அந்த கிரியேட்டரில் இருந்ததை விட பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து நிறைய ரிவார்ட்ஸ் இருக்குது அப்படின்னே சொல்லணும். பழைய எலைட் பாஸில் கூட பார்த்திங்க அப்படின்னா இந்தளவுக்கு ரிவார்ட்ஸ் வந்து நீளமாப்போ கிடையாது. பட் நான் அதில் வந்து ஒரு 10 சீசன் தான் என்னமோ பார்த்திங்கன்னா வந்து போட்டேன். பட் அதில் இருக்கிற எல்லா லெஜெண்ட்ரியான பைக் ஸ்கின் முதற்கொண்டு எல்லாமே எடுத்துட்டேன். ஸோ இப்போ 10 பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எடுத்துட்டோம். ஸோ நம்ம வந்து ஒரு சில டோக்கன் தான் இருக்குது. ஸோ இதில் 5-1 ஓப்பன் பண்ணதில் பார்த்திங்க அப்படின்னா 8+1 9 டோக்கன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ பல்காக ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 57 டோக்கன் வந்து வந்துருச்சு. இன்னும் நம்மக்கிட்ட 5 பாக்ஸஸ் இருக்குது. இன்னும் 3 டோக்கன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த செகண்ட் ரிவார்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் பண்டில் சாரி அந்த கலரை வந்து ஃபஸ்ட்டு கலரை வந்து நம்ம வந்து கிளைம் பண்ணிட முடியும். ஸோ பார்க்கலாம், அட்லீஸ்ட் இதாவது விழுந்துச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கணும். ஸோ அடுத்தது இன்னும் 5 கிரியேட்டர் தான் இருக்குது. ஸோ ஒன்று தான் விழுந்திருக்கு. அண்ட் இன்னும் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா 2 டோக்கன் இருந்துச்சு அப்படின்னா அந்த பண்டலோட கலர் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ அந்த ஸ்கைவிங் விழுந்துச்சு அப்படின்னா பரவாயில்லாம் அப்படின்னு பார்த்தோம்.
பண்டல் வேலை அப்படின்னாலும் ஸோ கிடையாது. அடுத்தது அந்த ரெண்டு டோக்கனும் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து அதை கிளைம் பண்ணுறதுக்கு அளவுக்கு உண்டான நம்ம டோக்கன் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து கிடச்சிருச்சு. ஸோ ஒரு பண்டலை நம்மளால் பார்த்திங்க அப்படின்னா அக்யூப் பண்ணிட முடியும். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 60 டோக்கன் இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் நம்ம அந்த பூயா பாஸ் போட்டதுக்கு இதுவாவது கிடச்சிச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கலாம். பட் 1000 டைமண்டுக்கு நான் டாப் அப் பண்ணதுனால ஸோ அந்த குளோவல் ப்ளஸ் அடிஷ்னலாக அந்த 20 பாக்ஸஸ் கிடச்சிச்சு. அப்படி இல்லாமல் வெறும் 500 டைமண்டுக்கு மட்டும் போட்டிங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பண்டல் ஃபஸ்ட்டு பண்டலை மட்டும்தான் எடுத்துருக்க முடியும். ஸோ இதை அப்கிரேட் பண்ணோம் அப்படின்னா 1000 ப்ளஸ் டைமண்ட்ஸ் வேணும். ஸோ ஃபைனல் பாக்ஸுக்கு என்ன கொடுக்குறாங்க ரிவார்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஏதாவது ஒரு டிஷர்ட்டாவது கொடுப்பாங்களா வேறு ஏதாவது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இல்லை 4 டோக்கன் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருவாங்கன்னா ஸோ டோட்டலாக 67 டோக்கன் நமக்கு வந்து கிடச்சிருச்சு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா வந்து வெறும் டோக்கன் மட்டும்தான் கொடுத்தாங்களே வெளியே வேறு எதுவுமே பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து கொடுக்க கிடையாது. பட் இருந்தாலும் ஸோ அதுலேயும் ஒரு நல்லது என்ன அப்படின்னா நமக்கு வந்து இந்த பண்டலாவது கிளைம் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக வந்து எனக்கு இருக்குது. 60 டோக்கனை கொடுத்து நம்ம கிளைம் பண்ணிட்டோம், நம்ம 7 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஃபைனல் பண்டலை கிளைம் பண்ணோம் அப்படின்னா 150 டோக்கன்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு 1000 டைமண்ட் கண்டிப்பாக பத்தாது நினைக்கிற ஒரு கிரியேட்டர் வாங்கினோம் அப்படின்னா 40 டைமண்ட். ஸோ எத்தனை டைமண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு நீங்களே வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ 1000 டைமனே வந்து பத்தாது. பட் இருந்தாலும் ஸோ இந்த லைட் பாஸ் போட்டதுக்கு அந்த வெறும் டார்க்காக பிளாக்காக நார்மல் பண்டலை விட ஸோ அடுத்தது செகண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கலராவது அன்பாக்ஸ் பண்ணிட்டு வரைக்கும் ஹாப்பி தான். ஸோ இன்றைக்கி இன்னொன்று அப்டேட் இதுதான். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம பிஆர் தமிழ்